உங்கள் அனைவரையும் பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஓ, இப்படி எல்லோரும் இணைஞ்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நாம இப்படி எல்லாரும் இணைஞ்சு வந்து ஆண்டவர் கொடுக்கிற தலைப்பை பத்தி நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கும் அப்படி ஒரு தலைப்பை தான் நாம ஆண்டவருக்குள்ள இணைஞ்சு பேச போறோம். இன்னைக்கு நாம பேச போறது மனவாட்டிய பத்தி. அது என்னன்னா, தைரியமும் தாழ்மையும் கொண்ட மனவாட்டி. ஆண்டவர் உங்களை பத்தி தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். உங்களையும் தான், ஏன் என்னையும் கூட தான். ஏன்னா இந்த கடைசி நாட்கள்ல இதுக்கு முன்னால நடந்திராத அற்புதமான காரியங்களை தேவன் செய்ய திட்டமிட்டிருக்காரு. தேவன் மகிமை நிறைந்தவர். சரி, எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினாரு. மனவாட்டியை குறித்து அவர் வைத்திருக்கும் அந்த திட்டங்கள், அதாவது, தேவனே, நான் அனைத்தையும் விட்டுட்டு உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்தோட பாரம்பரியத்தையும் தாய் தந்தையையும் விட்டுட்டு தேவனை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்ற அந்த மனவாட்டிய தேவன் மிக வல்லமையாகவும் அதிகமான மகிமையோடும் அவர்கள் மீது வைத்திருக்கும் அன்போடும் பயன்படுத்துவார். இதுக்கு முன்னால யாருமே அப்படி பார்த்திருக்க மாட்டாங்க. சரி, அதுக்கடுத்து நம்மள அநேகம் பேர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளை வச்சு அதுக்குள்ள மட்டுமே நாம சிந்தனை செய்கிறோம். அதாவது, இந்த மாதிரி பேசுறது தன்னை பத்தி இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு படைப்பின் வல்லமையோட எப்படி என்ன நானே இணைச்சுக்க முடியும்? கால்களே இல்லாத ஒருத்தருக்கு நான் எப்படி அந்த மனிதருக்கு கால்களை வரவழைக்க முடியும்? புதிய கால்களை எப்படி வர வைக்க முடியும்? என்னால எப்படி அந்த சூரியனை நிக்க வைக்க முடியும்? தன்னால எப்படி முடியும்னு யோசிக்கிறாங்க. நமக்கு இருக்கிற சக்தியை கொண்டு நம்மால அது பண்ண முடியாது. ஆனா தேவனுக்குள்ளே எல்லாமே சாத்தியம்தான். ஆமா, இப்படி வரம்புகளுக்குள்ளேயே நம்ம நாமே சிந்திக்கிறத நாம நிறுத்தி ஆகணும். நம்ம புத்தியையும் உலகப்படியான திறன்களையும் விட்டு வெளியில வரணும். மிகுந்த தைரியத்தோட நாம ஒரு விஷயத்தின் மேல நம்பிக்கை வச்சாகணும். அது நாம நுழைய வேண்டிய வாசல்கள் திறந்திருக்குங்கிறது தான். ஆமா, அது வெற்றியின் இருப்பிடமா இருக்குது. நம்முடைய தாழ்ச்சி தான் அந்த கதவினுடைய பிடியா இருக்கு. பெருமை பாராட்டிக்கிட்டு அந்த கதவுக்குள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்டவங்களை தேவனால பயன்படுத்த முடியாது. தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது கதவுகள் திறக்கப்படுது. அது ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தைகள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் திறவுகோலை உடையவர் நான் சொல்லப்பட்டிருக்கு. நான் திறந்த கதவுகளை ஒருவனாலும் மூட முடியாது. அதே போல் நான் பூட்டிய கதவுகளையும் யாராலையும் திறக்க முடியாது. தேவன் அப்படி சொல்றாரு, உனக்காக வாசல்களை திறந்து வச்சிருக்கேன் தேவன் சொல்றாரு. எனவே நாம நுழைய தேவன் ஏற்கனவே கதவுகளை திறந்து வச்சிருக்காரு. இந்த வாசல்தான் மனவாட்டியின் வாசலா இருக்கு. தைரியத்தையும் தாழ்ச்சியையும் ஆடையா அணிஞ்சிருக்கிற ஒரு மனவாட்டி. எனவே தேவன் நம்ம கிட்ட கேட்கிறாரு, எல்லாவற்றையும் மேன்மை பொருந்திய பார்வையால பார்க்கணும். அவருடைய அன்புல நின்று பார்க்கணும். தேவனாலே எல்லாம் கூடும்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்முடைய பார்வையினால பார்க்க கூடாது. அப்பதான் நம்மாலேயும் சொல்ல முடியும், தேவனை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும்னு. ஆமா, ஆமேன். நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தலைப்புக்கு ஒரு ஆரம்பமான ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். தைரியமும் தாழ்ச்சியும் நிறைஞ்ச ஒரு மனவாட்டியோடுங்கிற அர்த்தத்தை இது உணர்த்தது. எசேக்கியேல் 36:27 இப்படியாக சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், இங்க நல்லா கவனிங்க, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இங்க நம்மளை பத்தி சொல்லப்பட்டிருக்கா இல்ல தேவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? ஆமா, ஆண்டவரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு.
இதுல ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுதா இல்ல நம்முடைய வல்லமையா? ஆமா, என்னன்னு சொல்லுங்க. ஆமா, தேவனுடைய வல்லமையும் மகிமையும் தான் வெளிப்படுது. ஆமா, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடா இது இருந்தது. ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அந்த ஆவிதான் நம்மளை அவருடைய கட்டளைகளின்படி நடக்க உதவியா இருக்கு. தேவனுடைய வழியில் நடக்க தேவனுடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்குன்னு. அப்படி இருக்கும்பொழுது தேவனே உம்முடைய நினைவுகள் என்னன்னு, உம்முடைய வழிகள் என்னன்னு நாம புலம்பக்கூடாது. நமக்குள்ள இருக்கு அந்த வழிகளை அது நமக்கு உணர்த்தும். அதுக்காக நாம போராட வேண்டியதில்லை. ஆமா, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு போராட வேண்டியதில்லை. நம்முடைய ஆவியின் மூலமா தேவன் நமக்கு அதை உணர்த்துவாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை விசுவாசிக்கணும். ஆமா, அந்த புது அனுபவத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் செய்யாத அந்த ஒரு காரியத்தை செய்ய நமக்கு தைரியம் வேணும். அல்லேலூயா. ஆனா அந்த தைரியம் நமக்கு எப்ப வரும்னா, தேவன் யாருங்கிறத நாம முழுசா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான். வேதவசனமே அதத்தான் சொல்லுது. ஆமா, ஆமென். அப்புறம் வேதாகமத்துல மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஒரு விஷயம் நமக்கு இங்க உறுதியா தெரியுது, தேவனுக்குள்ள நாம எல்லா காரியங்களையும் நிச்சயமா செய்ய முடியும். நாம தேவனுடைய வார்த்தையை கேட்க தயாரா இருக்கணும், விசுவாசிக்கணும், அப்ப நம்மால எல்லாம் கூடும். ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு. சரியா சொன்னீங்க. அதோட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்பறேன். சம்பவத்தை தான் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என் மாமியாருக்கும் நடுவில் நடந்தது இது. அப்போ நாங்கள் மலேசியாவிலேருந்து இங்கே புதுசாக குடியேறியிருந்தோம். நாங்கள் சாதாரணமாக பேசிக்குவோம், அது வழக்கமாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் சொன்னதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும், இருந்தாலும் அன்னைக்கு நான் பேசின வார்த்தையை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் அன்னிலிருந்து எங்கள் உறவில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுருச்சு. அவங்கள அது ரொம்ப காயப்படுத்தியிருக்கு போல இருக்கு, அவங்க என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அது தொடர்ந்துக்கிட்டே போச்சு. ஆனால் இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதன் பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இது ஒரு மாதிரி விரோதத்துலேயும் கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனால் அப்போது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட புதுசு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, வேதாகமம் என்ன சொல்லுது, நாம கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நம்முடைய பெற்றோரை நாம கணம் பண்ணணும்னு சொல்லுது. அவங்க நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் நாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கு பிறகு நான் அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். பெரியவங்களை பார்த்து நாம முகத்துக்கு நேரம் எதுவும் பேசக்கூடாது இல்லையா. நான் ஒரு கடிதம் எழுதினேன் அன்புள்ள அம்மாவுக்கு. ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்திருச்சு, நமக்குள்ள தவறான புரிதல்களை கொடுத்துருச்சு. நான் பேசின ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு தவறான புரிதலை கொடுத்துருக்கு. அதனால தான் நம்மளுடைய உறவில் இவ்வளோ பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு நான் உணர்றேன். என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு அவங்க எனக்கு பதில் கடிதம் எழுதுனாங்க. எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, தேவனுக்கே மகிமை. இப்போ எங்களோட உறவு முன்ன விட ரொம்ப பலமாயிருச்சு. அல்லேலூயா. நானும் ஒரு மாமியார் ஆக போறவ தான், அதை நான் ரொம்ப நல்லாவே உணர்ந்தேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் வேதத்துல ரொம்பவும் ஆழமா வாசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. வேதாகமத்துடைய வார்த்தைகள் என்னுடைய எண்ணத்தை மாற்றுச்சு. வேதாகமம் என்ன சொல்லுது, நம்மளை தைரியமா இருக்க சொல்லுது. ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை வச்சு எல்லா காரியங்களும் தைரியமா செய்யணும்னு அது சொல்லுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ தேவனுக்கே மகிமை. வேதாகமத்துல நான் படிச்ச வசனத்தை என்னோட மனசுக்குள்ளேயே வச்சு நான் தியானிச்சேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் அற்புதமான காரியங்களை செய்வாரு. இந்த வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. நான் உடனே ஓடி போய் என்னுடைய மாமியாருக்கு கடிதம் எழுதுறேன். தேவனுக்கே எல்லா மகிமை. ஆமென், ஆமென். நீங்க இப்படி சொன்னதுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு கட்டங்கள்ல நாம இயேசுவோட மனவாட்டியா இருக்க, நாம இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை மகிமையா செய்ய
தேவன் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறாரு. நம்மால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்க முடியாத பல விஷயங்களை தேவனோட துணையால் நிச்சயமாக செய்யலாம். ஆமாம், உண்மைதான், நம்மால் முடியும். ஆமாம், இது உண்மை. இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு கண்களை மூடி நம்மால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதுங்கிறத நாம் நினச்சி பார்க்கலாம். நான் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி சொல்லலை. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிற பெரிய பெரிய காரியங்களை யோசிச்சு பார்க்கலான்னு சொல்றேன். உங்கள் கண்களை மூடுங்க. விசுவாசத்தோட தேவன் நமக்காக வைத்திருக்கும் வாசலுக்குள்ள நுழையலாம். வேதாகமத்துல தேவன் சொல்றதை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு முன்பாக நான் வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். ஒரு விஷயத்துல உறுதியா இருங்க, அந்த வாசலை யாராலையும் அடைக்க முடியாது, உங்களாலையும் தான். அதே போல தேவன் மூடி இருக்கிற வாசலை யாராலையும் திறக்க முடியாது. இந்த கதவு தேவன் உங்களுக்காக திறந்திருக்கிற கதவு. இந்த வாசலுக்குள்ள போங்க. உங்க கற்பனையில இப்போ இது முழுசா நடக்குது. அந்த எண்ணங்களை முறியடிக்கிற செயல்களை விலக்கி வச்சுட்டு நீங்க அந்த வாசலுக்குள்ள போங்க. உங்களால முடியாதுன்னு நினைச்சத இப்ப நீங்க அதை கை கொள்ளுங்க. ஒரு விசுவாசியா இதை செய்யுங்க. நன்றி தேவரே. சிலர் இந்த நேரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பரலோகம் போகணும், பரலோகம் உள்ள போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. அந்த வாசலுக்குள்ள நுழைய இப்ப யாராவது கஷ்டப்பட்டாலோ இல்ல உங்களால அது முடியாதுன்னு நினைச்சு விட்டுடாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. தேவனுடைய இரக்கத்தினாலே நீங்க ஒரு கட்டத்துல வாசலுக்கு அந்த பக்கம் இருப்பீங்க. தேவரிடத்துல உதவி கேளுங்க. நாம பரலோகத்தின் காரியங்களை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகத்துல கோடீஸ்வரனா ஆகக்கூடிய வேலையை இப்ப நாம பார்க்கல, அது இல்ல. தேவனுக்கு எதிரான காரியங்களை நாம இப்ப தேடல. வில்லிசூனிய காரியங்களையும் நாம தேடல. பரலோகத்தின் பொக்கிஷங்களை நாம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வலிமையால பெற முடியாத எல்லாத்தையுமே நாம் தேவனை கொண்டு சுதந்திரித்துக் கொள்ளலாம். ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல உங்களை யாருக்காவது அனுபவம் ஏதாவது ஏற்பட்டுச்சா? இல்லையா? அந்த மாதிரி அனுபவம் ஏற்படலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நமக்கு என்னன்னு தெரியாத ஒரு வாசலுக்குள்ள நுழையறதுக்கு உண்டான அனுபவம் தான். நான் ஒரு விஷயத்த சொல்லலாம் நினைக்கிறேன், ஆனா நீங்க கேட்டதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு தெரியல. இந்த நாட்கள்ல தேவன் எனக்கு ரெண்டு விஷயத்த கத்து கொடுத்துருக்காரு. ஒன்னு விடாமுயற்சி, இன்னொன்னு ஒரு விஷயத்துல நிலையா நிக்கிறது. ஏன்னா நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம் கோழைத்தனமானதே கிடையாது, ரொம்ப வலிமையானது, ஆன்மீக போர்ன்னு கூட சொல்லலாம். ஆமா, ஏன்னா சாத்தான் ஒருபுறம் இருந்து என்னுடைய காதுகளில் இந்த விஷயத்த முணுமுணுத்துக்கிட்டே இருந்தான். இப்படி பலமுறை இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்க, பல நாளாக அது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு அவன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் அதே சமயம் உறுதியாக சொன்னார், நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகளில் உறுதியாக இரு, அந்த வார்த்தைகளை முழுமையாக விசுவாசி, அதை அறிக்கையிடு, அப்ப எல்லாமே நடக்கும் அப்படின்னு தேவன் சொன்னாரு. கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியே இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வாரு. 37வது சங்கீதத்துல இருக்கிற இந்த வசனத்தின் படியே நடந்தது. ஆனா இந்த நேரத்துல நான் என்னெல்லாம் ஜெபிச்சனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நான் தேவனுக்குள்ள விடாமுயற்சியோட இருக்கேன், ஆண்டவருக்குள்ள இன்னும் உறுதியோட இருக்கேன். அந்த விசுவாசம்
நிச்சயமா எல்லாத்தையும் ஒரு நாள் நடத்த செய்யும். ஆமென். ஆமென். என்னைக்குமே மனம் தளராதீங்க. சில நேரங்களில் நாம் ஜபம் பண்ணும்போது நாம் என்ன கேட்குறோமோ அது உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போது தேவன் உங்கள் இருதயத்தை மாற்றணும்னு நினச்சார்னா அது தாமதமாகும். நீங்கள் தேவனுக்குள்ளே நிலைத்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். தேவன் குறித்து வைத்திருக்கும் நேரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் காத்திருக்கிற அந்த நேரத்தில் தான் உங்கள் இருதயம் மாற்றப்படுது. உண்மைதான். ஏன்னா அவர் நம்மோட ஊழியக்காரர் இல்லை. சில நேரங்களில் நாம் அவர் அப்படி நடத்தினா கூட நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் நம்மோட ஊழியக்காரர் இல்லை. ஆமாம், அவர் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற ஆன்மீக குருவாக இருக்காரு. ஆமாம், அவர் நம்முடைய தேவன். அவர் நமக்காக செய்யக்கூடிய காரியங்களை விருப்பத்தோடு செய்கிறார். ஏன்னா நாம் அவருடைய குழந்தைங்க. நம்முடைய பெற்றோருக்கு பணிவிட செய்கிறது நாம் தானே. அதே மாதிரி நம்ம பெற்றோரை கணம் பண்ணுறதும் நாம் தானே. அவர் நம்முடைய தந்தை. அவர் அநேக காரியங்களை நமக்காக செய்தாலும் அவர் நம்முடைய தந்தை. நீங்களும் அம்மாவாக இருக்கீங்க, நானும் கூட தான். நம்ம குழந்தைங்க வளர்ந்து வர நேரத்தில் அம்மா அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அடுத்து அம்மா நீங்கள் அதை செய்கிறீங்களா இதை செய்கிறீங்களான்னு கேட்பாங்க. நாம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். அவங்க செய்ய வேண்டியதை நாம் அவங்களுக்கு கற்றுத்தரலன்னா நாம் அவங்களோட வேலையாட்களாக ஆயிடுறோம். ஆமீன். இங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசிங்க. அது நீங்கள் செய்ய முடியாத காரியங்களை கூட செய்யறதுக்கான தைரியத்தை அது கொடுக்குது. நாம் விசுவாசிக்கிறோமா சொல்லுங்கள். நாம் விசுவாசிக்கிறோமா? அசாதாரணமான காரியங்களை நம்மால் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறோமா? சாதாரண காரியங்களை நம்மால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் அசாதாரணமான காரியங்கள் செய்ய நமக்கு ஒரு தைரியம் தேவைப்படுது. நமக்கு அந்த தைரியம் இருக்கணும். ஒருவேளை அந்த தைரியம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நாம் தேவனிடத்தில் அதை தர வேண்டி கேட்கணும். போன வாரம் நாம் கேட்டல் விசுவாசித்தல் அதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதே விசுவாசத்தோட தைரியம் வேணும்னு நாம் கேட்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் எனக்கு செய்த ஒரு காரியத்தை இப்போ நினைவுபடுத்துகிறாரு. நான் அப்போ ரொம்ப கூச்சப்படுவேன். தேவனே, நான் கோழியாக இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அது ஏன்னு தெரியணுமான்னு அவர் கேட்டார். நானும் ஆமான்னு சொன்னேன். உன்னோட தற்பெருமையினால தான்னு சொன்னார். இது புதுசாக இருக்கு. ஒருத்தர் தற்பெருமையோடு இருக்கும்பொழுது எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் தற்பெருமைன்னு தேவன் சொல்கிறார். அதுக்குள்ளே ஆழமாக போக இப்போ நமக்கு நேரம் இல்லை. அதை பற்றி பேச தேவன் நமக்கு இன்னொரு நிகழ்ச்சியை கூட கொடுக்கலாம். கோழைத்தனத்தோட வேறா இருக்கிறது இந்த தற்பெருமை தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அதே உணர்வு தான். ஆச்சரியத்தில் என்னுடைய கண்கள் திறந்துருச்சு. ஓ, நான் பெருமை பாராட்டுறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓ, அன்னையிலிருந்து நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் கோழையா இருக்கக்கூடாதுன்னு. எதுலையும் கோழையா இருக்கக்கூடாது. அப்படி கோழையா இருக்கிறவங்களை ஆண்டவரும் விரும்புறது இல்ல. ஏன்னா நீங்க சரியா சொன்னீங்க. என்னன்னு சொல்லுங்களை நம்ம நெருங்க விடக்கூடாது. இப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் உன்னை கோழையாக படைக்காதப்போ நீ ஏன் அதுல நிலையா இருக்கன்னு கேட்டாரு. இப்ப எனக்கு அது நல்லா புரியுது. ரொம்ப நன்றி சிஸ்டர். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய இந்த நிலைமையை அப்படி மாற்றி அமைச்சதும் அவர் தானே. நாம தான் அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். இந்த ஒரு சாட்சியின் மூலமாக தயக்கம், கோழை அப்படிங்கிற ஆவி நம்மகிட்ட இருந்து விலகி நம்மகிட்ட ஒளிஞ்சிருக்கிற அந்த தற்பெருமையும் காணாம போகணும். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இப்படி தற்பெருமை இருக்கலாம். அவரோட இந்த குணத்துக்கு காரணம் அவங்களோட முன்னோர்களா இருக்கலாம். ஆனாலும் கூட அது முழுவதுமா ஒழிக்கப்பட வேண்டும். நான் விரும்பாத ஒரு காரியத்தை எந்த நேரத்திலையும் நானும் செய்ய மாட்டேன். வேற ஒருத்தர் என்னை கட்டுப்படுத்த நினைச்சாலும் நானும் கட்டுப்பட மாட்டேன். அப்படி சொல்றவங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்புக்கு பின்னால தற்பெருமை இருக்கு. அதனாலதான் அந்த எதிர்ப்பு வருது. நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், ஏன் விருப்பப்படிதான் இருப்பேன்னு. அப்படி யாரையும் பாத்திருக்கீங்களா? ஆமா, பாத்திருக்கோம். இப்படியான எண்ணங்களை கொடுக்கற சாத்தான் கிட்ட நாம என்ன சொல்லணும்? சாத்தானே, என் வாழ்க்கையை விட்டு அப்பாலே போன்னு சொல்லணும். ஆமா, இப்படியான ஒரு வெளிப்பாடை கொடுத்ததுக்கு தேவனை இன்னைக்கு நாம மகிமைப்படுத்தணும். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. இதைத்தான் ஆண்டவருடைய வல்லமை நம்ம வழி நடத்துதுன்னு சொல்கிறது. அன்பு பிதாவே,
இந்த நேரத்தில் தந்த இந்த வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். தற்பெருமையின் வேரை விட்டு உம்முடைய வார்த்தையினால ஒவ்வொருவரின் இருதயத்திலும் இருக்கக்கூடிய கோழைத்தனம் இப்பொழுதே நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே இது நடக்கட்டும். ஓ தேவனே, நீர் அற்புதமானவர், நீர் இரக்கம் நிறைந்தவர், கருணை உள்ளவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் எந்த பயமும் இல்லாம நாங்களா இருக்கிறதுக்கும், கோழைத்தனம் எங்களை விட்டு போறதுக்கும், தற்பெருமை இல்லாம இருக்கிறதுக்கும் நீரே காரணமாய் இருக்கிறீர். நாங்க தைரியமானவங்க, அந்த தைரியத்தை கொடுத்து வழி நடத்துறதே நீங்க தான். நன்றி இயேசுவே, நன்றி அன்பு பிதாவே, ஆவியானவரே உமக்கு நன்றி. அன்பு தேவனே, உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க இப்ப ஜெபிக்கிறோம். அன்பு பிதாவே, இப்ப இது நான் தான். நான் பல விஷயங்களால கட்டப்பட்டிருக்கேன். என்னால எதுவும் செய்ய முடியல. எனக்கு பேச பயமா இருக்கு. நான் செய்யணும்னு நீங்க நினைக்கிற காரியத்தை கூட என்னால செய்ய முடியல அப்படின்னு உம்மிடத்துல அழறாங்க. அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். அவர்களுக்கு நீங்க விடுதலையை கொடுங்க. உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால அது நிகழட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.